வெல்கம் பேக் ரிவ்யூஸ் மக்களே. இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு ஜவான் படம் பார்த்தாச்சு. ஸோ அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ. சூப்பராகவே இருந்துச்சுங்க படம் அப்படின்னு இப்பயே ஆரம்பிக்க மாட்டேன். நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? நீங்கள் படம் பார்த்தீங்களா? சீக்கிரமே படம் பார்த்துருவாங்க, சூப்பராக இருக்க படம். அதுக்கு மட்டும் வாங்க வீடியோக்குள்ளேயே நம்ம போயிடுவோம். இப்போ ஜவான் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம போகிறதுக்கு முன்னாடி, ஸோ இதில் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க, அவங்களோட லாஸ்ட் அஞ்சு படம் எப்படி இருந்துச்சு, அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஷாருக் கான் அவர்கள் நடித்த கடைசி அஞ்சு படங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட்டாக என்ன நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டான், ஜீரோ, இந்த மாதிரி நிறையா மூவிஸ் நடிச்சிருக்கிறாரு. எல்லா வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிச்சிட்டு வர்றாரு. அப்படி பார்த்தாலும் ஒரு சில படங்கள் வந்துட்டு நல்லா போயிருக்குது, ஒரு சில படங்கள் கம்மியாக தான் போயிருக்குது. ஸோ இந்த படம் அதை கம்பேர் பண்ணும்போது சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரெண்டாவது நம்ம அட்லி, நம்ம இந்த படத்தோட டைரக்டர். ஸோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து பாலிவுட் போயிருக்கிறாரு. ஸோ அங்கே போயிட்டு மாஸ்க் காமிச்சிட்டு இருக்காரு. அவரோட லாஸ்ட் நம்ம மூணு படங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆவியஸாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம தமிழ் வியூவர்ஸ்க்கு. என்னென்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகில், தெரி, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாராணி, மூணுமே பிளாக் பஸ்டர். இங்கே எல்லாருமே இப்போ வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய சூப்பரான படங்கள். அடுத்தபடியாக இந்த படத்தில் நம்ம வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி. அவரை பற்றி நம்ம சொல்லவே வேணாங்க, ஏன்னா அவர் வந்துட்டு தமிழில் இருக்கட்டும், மலையாளம் இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், பட்டையை கிளப்பிட்டுருக்காரு. அவரோட கடைசி அஞ்சு படங்கள் அப்படின்னு எடுத்து பார்க்க முடியாது. அவர் கேமியோ வந்தாலும் சரி, ஹீரோ வந்தாலும் சரி, அந்த படம் ஃப்ளாப் ஆகுதோ ஹிட் ஆகுதோ இல்லை, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் சூப்பராகவே அவர் வந்துட்டு மாஸ்க் காமிச்சிட்ருக்காரு. அடுத்தபடியாக நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் அவர்கள், அவங்களும் இதே மாதிரி தாங்க. கடைசி அஞ்சு படங்கள் ஆறு படங்கள் நம்ம எடுத்து சொல்லவே முடியாது. அவங்களும் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீனில் அவங்க வந்து நின்னாலே போதும் அந்த படம் எங்கேயோ அவங்கள கூட்டிகிட்டு போயிடும். இந்த படத்தில் ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கான சென்டிமெண்ட் சீன்ஸாக இருக்கட்டும், பட்டையை கிளப்பியிருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒரு ரோல் வந்துட்டு நம்ம தீபிகா படுகோன் அவர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அவங்க கேமியோ தான் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் அவங்க தான் இந்த படத்தோட ஒரு 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 சூப்பரான ஒரு ஒரு மெயின், அது என்ன சொல்லுவாங்க, அது என்ன பிற சொல்லுவாங்க, அவங்க தான் இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரோல் வந்துட்டு நம்ம தீபிகா படுகோன் அவர்கள் பண்ணியிருக்காங்க. அவர் தான், அவங்க தான் வந்துட்டு நம்ம ஜவான், நம்ம ஷாருக்கான எடுத்து வளர்த்தி அவங்களுக்கான முழு கதையும் சொல்லி இந்த படத்தை நடிக்க வச்சுருக்கிறாங்க. ஜவான் படத்துக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு யார், அந்த ஒரே ஒருத்தர், அவர் மட்டும்தான் அந்த மேன் ஆஃப் தி மேன், அவரை மட்டும்தான் பேசுவார். யார் அவருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனிருத் அவர்கள். தலைவா, நீ யாரையா, நீ லெவலியா, அவர் அந்த ஒவ்வொரு பிஜிஎம் போடும்போது இந்த காலு கட்டியில் அந்த ஊஃபர்லேருந்து டுஃபு டுஃபுன்னு வந்து அட்டிக்குது பாருங்க, அப்படி நம்மளுக்கும் ஹார்ட் பீட்டில் பிச்சுக்குது. அவர் சாங்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், ஐயோ எங்கேயோ கொண்டு நிப்பாட்டியிருக்கார் மனுஷன். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் நம்ம யோகி பாபு அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. தலைவி யாரை தான் கலாய்க்கல, நம்ம படத்து நம்ம தமிழில் இருக்க நம்ம சூப்பர் ஸ்டாரை கலாய்ச்சிட்டாரு, அங்கே போயிட்டு நம்ம ஷாருக்கானை கலாய்ச்சிட்ருக்கு, யாரை தான் அவர் கலாய்க்கல. ஸோ யாரை கலாய்ச்சாலும் ஒரு கோபமே வராத ஒரு முகம் யாருன்னா நம்ம அண்ணன் யோகி பாபு அவர்கள். நீங்களும் வேற லெவல். ஸோ அடுத்தடுத்து சூப்பரான இன்னும் நிறைய படங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப்னா, தேங்க்யூ ஸோ மச். முக்கியமான ரெண்டு கண்கள் யாருன்னா நம்ம சினிமோட்டோகிராஃபர் பிளஸ் வந்துட்டு நம்ம படத்தோட எடிட்டர். நம்ம சினிமோட்டோகிராஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜி கே விஷ்ணு. ஆக்சுவலாக வந்துட்டு ஜி கே விஷ்ணுக்கும் அட்லிக்கும் ஒரு பயங்கரமான காம்பினேஷன் இருக்குங்க. அட்லியோட லாஸ்ட் ரெண்டு படமும் யார் வந்துட்டு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் தான் ஜி கே விஷ்ணு அவர்கள் தான். ஸோ அவர் நிறைய தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே அவர் சூப்பராக பண்ணிட்டிருக்காரு. அவரோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கொடுத்துட்ருக்காரு. அண்ட் தென் நம்ம எடிட்டர், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் எங்கேயோ கொண்டு நிப்பாட்டியிருக்காருங்க மனுஷன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூபின் அவர்கள். அவரும் நிறைய தமிழ் சினிமாவில் சூப்பர் சூப்பர் படங்கள் வந்துட்டு அவரோட திறமையை வந்து நம்ம எடிட்டிங்கில் வந்துட்டு பயங்கரமாக காமிச்சிட்டு வர்றாரு. எதுக்காக இவ்வளோ விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ பேர் வந்துட்டு இந்த படத்தை தாங்கி நிறுத்தினதுனால தான் ஜவான் அப்படிங்கிற படம் வந்துட்டு இப்போ பேன் இண்டியாவில் வந்துட்டு பிளாக் பஸ்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கான கிரெடிட்ஸை வந்து நம்ம அதில் போய் தெரிஞ்சுக்கிறோம். வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், அவங்களுக்கு ஒரு நன்றியும் சொல்லும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல. ஸோ எங்களுக்கு எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுங்க இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஒரு சூப்பரான எடிட்டர் இருக்காங்க, எடிட்டர்ஸ் இருக்காங்க, கேமராமேன் இருக்காங்க, ஸோ நடிகர்கள் இருக்காங்க. ஸோ எங்களை மாதிரி தான் நான் அவங்கள வந்து நாங்கள் ஒரு சின்ன வயசில் இருக்க எங்களை மாதிரி நாங்கள் பார்க்குறாரு, நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் அதனால் கேட்டுதான் ஆகணும். சரி போதுமா, படத்துக்குள்ளே போகலாமா? இந்த படத்தோட ஜானர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ட்ராமா ஆக்ஷன். இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம். உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உட்கார முடியும், அந்தளவுக்கு சூப்பராக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ரியாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக ஹிந்தி படம் அப்படின்னாலே தெரியும் அவங்கள வந்துட்டு ஒரு மாதிரி தான் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து போன ஒரு டைரக்டர் ஹிந்தி ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ நம்மளுக்கு ஒரு ஆஸ் அ தமிழ் ஆடியன்ஸாக சூப்பராகவே கனெக்ட் ஆயிருந்துச்சு. நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லனுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த மாஸ் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா,
கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். ஆனால் இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தான் வில்லனாக நடிச்சிருக்காரு, அவருக்கான ஸ்பேஸும் சூப்பராகவே இருக்குது. அதை தாண்டி பிஜிஎம் சைடு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அனிருத் அவர்கள் கிளி கிளி கிழிச்சு எடுத்திருக்கிறாப்புல. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க இது இவர் வந்து நிறைய படத்துலேருந்து காப்பி அடித்து எடுத்திருக்கிறாரு. ஒருத்தர் கூட போட்டிருந்தாருங்க, போன வாரம் நடித்த ஜெயிலர் படத்துலேருந்து காப்பி அடிச்சிருக்காங்க, இப்போ தாங்க பிரிண்ட் வந்து அதுக்குள்ள எப்படியும் காப்பி அடிச்சு ரெண்டு வருஷமாக படம் எடுத்துருக்காரு. ஏங்க எதுக்குங்க அவ்வளோ சொல்கிறீங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பி அடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க. நம்ம படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு விஷயம் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க இந்த படம் அந்த படத்தோட காப்பி அந்த படத்தோட காப்பி அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கும் தோணுச்சு தான், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. மற்றபடி வந்துட்டு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து பாலிவுட் போன ஒரு டேரக்டர், ஆக்சுவலாக இங்கே அவரை கொண்டாடாட்டியும் இப்போ வந்துட்டு நம்ம பாலிவுட் சைடு வந்து எப்படி இங்கே லொகேஷனை வச்சு செஞ்சு கொண்டாடிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இப்போ அங்கே தூக்கி சூப்பராக வேற லெவல் அட்லியை கொண்டு மேலே வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜவான் படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கணும். எங்களை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு எங்கேயுமே லேக் இல்லாமல் சூப்பராக தாங்க போச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் சின்ன சின்னதாக இருந்துச்சு, ஒரு சின்ன சின்ன லேக் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம அட்லி படம் அப்படின்னாலே அவரோட பேஸ் என்னவாக இருக்கும், ஒரு ஃப்ளாஷ்பேக். தலைவர் இந்த படத்தில் மூணு ஃப்ளாஷ்பேக் வச்சு விளையாடி இருக்கிறாப்புல, மூணு ஃப்ளாஷ்பேக்கும் தரமாக தான் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கு ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம கண்ணில் வந்துட்டு ஒரு சின்ன சொட்டு கண்ணீரஸ் கண்டிப்பாக வந்துடும். அது போக இது வந்து ஒரு ப்ராப்பர் ஷாருக் கான் படம். இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம விஜய் சேதுபதி, நயன்தாரா இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருந்தாலும் இது வந்து ஒரு ஷாருக் கான் படம். த்ரூ அவுட் ஒரு 2.5 மணி நேரம் யார் ஸ்க்ரீனில் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு போவோம் அப்படின்னா ஷாருக் கான் மட்டும்தான் வந்துட்டு போவார். அதையும் மீறி எங்களுக்கு என்ன ஒரு சின்ன லேகாக இருந்துச்சுன்னா, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து போன எல்லா ஆர்டிஸ்ட்டுமே டப்பிங் சைடில் பார்த்தீங்கன்னா தமிழில் பேசியிருந்தாங்க. ஷாருக் கானுக்கும் கொஞ்சம் டப்பிங் சைடில் தமிழில் பேச வச்சுருந்துருக்கலாம். என்ன தான் அவருக்கு வந்து தமிழில் பேச வராட்டினாலும் டப்பிங்கில் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் வர வச்சுருந்தா இன்னுமே கொஞ்சம் எங்களுக்கு வந்துட்டு சூப்பராக ஒரு கனெக்டாக இருந்திருக்கும். எப்படி இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் வந்து இந்த கேரக்டருக்கு போல நம்ம இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து அவரை வச்சுருந்து சூப்பராக இருந்திருக்கும். அந்த மாதிரி கம்பேரிசன்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இருந்திருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையை நான் சொல்ல விரும்பலை, போய் கண்டிப்பாக நீங்கள் படம் பாருங்கள், ஏன்னா இது கண்டிப்பாக ஒருத்தர் நான் நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, கண்டிப்பாக நீங்கள் படத்தை பாருங்கள். இருந்தாலும் ஒரு சில சீன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், என்னென்ன படங்கள்னு வேண்டாம், தோணும் இல்லை எல்லாத்துக்கும் ஆவியஸாக நம்மளுக்கு தோண தான் செய்யும். இந்த படத்தோட ஒரு பிளாட் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா பையன், ஒரு அப்பா வந்துட்டு ஒரு பையனுக்காக வராரு. மறுபடியும் சொன்ன மாதிரி கதை என்ன சொல்லணும், இப்போ படத்தை போய் பாருங்க, சும்மா ஒரு ஒன்லைனாக நான் சொல்கிறேன். நான் ஒரு அப்பா பையனுக்குள்ள விஷயம், அதுக்குள்ள இருக்க எமோஷன் ப்ளஸ் கமர்ஷியல் மாஸ் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இதோட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்ஆர்கே நம்ம ஷாருக் கானோட இன்ட்ரோ சீன் வந்துட்டு பங்கங்க, தலைவன் தெரிவிக்க விட்டுருப்பான். அதே மாதிரி நம்ம என்ன எங்களுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா, இதில் வில்லனாக நடிச்சிருக்க நம்ம விஜய் சேதுபதிக்கான ஒரு ஸ்பேஸ் மட்டும் இல்லை. அவர் ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சூப்பரான வில்லனாக காமிச்சிட்டு அப்படியே கொண்டு போக அப்படியே டம்மியான மாதிரி இருந்துச்சு. அவருக்கான மாஸ் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவுமே கம்மியான மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ப்ளஸ் நம்ம நயன்தாரா அவர்களுக்கு ஒரு தரமான ஃபைட் வச்சுருக்காங்க இன்டர்வல் பிளாக்கில். ஐயோயோ தலைவி பிடிச்சி சுற்றி வேற மாதிரிங்க அக்கா பட்டையை கிளப்பி இருக்கிறாங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்லி அவர்கள் வந்துட்டு இதில் ஒரு கேமியோ டான்ஸ் ஆடி இருப்பார். நம்ம உண்மையாக சொல்கிறாங்க, நம்ம ஷாருக்கனோட நம்ம அட்லி தான் வந்துட்டு அந்த இடத்துல பட்டையை கிளப்பி டான்ஸ் ஆடி இருந்தது சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சாங் இருக்குங்க, கண்டிப்பாக நம்ம யூடியூப்ல எல்லாருமே அந்த பாட்டை நம்ம பார்த்துருந்துருப்போம். இருந்தாலும் தியேட்டரில் போயிட்டு பார்க்கும்போது அந்த ஏட்ட ஏங்காடு அப்படிங்கும்போது தெரிச்சிருச்சுங்க தேட்ரு, வேற மாதிரி இருந்துச்சு. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தளபதி ஃபேன்ஸுக்கு வந்துட்டு நிறைய பேர் இந்த படத்துக்கு போய் பார்த்துருக்குறாங்க. ஏன்னா தளபதி கேமியோ பண்ணியிருக்கிறாரு அப்படி இப்படின்னு நிறையா ரூமர்ஸ் போயிட்டு இருந்தாலும், உண்மையாலுமே உங்களுக்கு அட்லி ப்ரோ உங்களுக்கு எங்கள் அண்ணனை பிடிக்கும் தான், இருந்தாலும் படத்தில் வந்துட்டு அங்கங்கே எங்கள் அண்ணனோட சாயல் வந்து போகலாம். படத்தில் முக்கால்வாசி எங்கள் அண்ணனை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா, ஆனால் அது சூப்பராகவே தான் இருந்துச்சு. ஸோ இங்கிருந்து போனால் அட்லி அவர்களுக்கு வந்துட்டு அங்கே ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ஸோ அங்கிருந்து அவர் இன்னும் மேலே மேலே போகணுன்னு தான் நாங்கள் ஆசைப்பட்றோம். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஆசை இங்கிருந்து போனதுனால எங்களோட சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். படத்தை பற்றி நான் கண்டிப்பாக உள்ளே நான் சொல்லியிருந்திருக்க மாட்டேன்னு எனக்கே நல்லா ஒரு நம்பிக்கை இருக்குது. போய் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். ஜவான் வந்துட்டு உண்மையாலுமே சூப்பராகவே தான் இருந்துச்சு. பட்டு கிளைமேக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் சொதப்பல். அது எங்களுக்கு புரியவே இல்லை, என்ன நடக்குது அங்கே, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எதுக்கு போனாங்க, எதுக்கு சேதுபதி போய் அடி வாங்கிட்டு இருக்காரு. சரிடா என்னால் நீ சொல்ல வர அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக தான் போச்சு, செகண்ட் ஹாஃப் தான் வந்துட்டு கதையை எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எங்களுக்கே கொஞ்சம் மண்டை குழம்ப தான் செஞ்சிச்சு. கிளைமேக்ஸும் அதே மாதிரி தான். இருந்தாலும் ஒரு சூப்பரான மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. எப்படி அட்லியோட படத்தில் வந்து சின்னதாக ஒரு கருத்து வைப்பார், இந்த படத்தை நல்லா பல்காகவே வச்சிருக்கிறாரு. ஸோ மக்களே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக போய் இந்த படத்தை பாருங்கள். ஒரு லாஜிக்காக இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படம் வந்துட்டு ஒரு சூப்பரான எஸ்ஆர்கே அவருக்கான ஒரு தரமான சம்பவம், ப்ளஸ் நம்ம அட்லியோட ஒரு கம்பேக், சூப்பரான கம்பேக்னே சொல்லலாம். அன்டில் தென், இந்த வீடியோட முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை சந்திக்க வரேன். தேங்க்யூ மக்களே.